ஹாய் கைஸ், வெல்கம் டு மூவிஸ் இன் தமிழ் சேனல். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு காமெடி ஆக்ஷன் மூவியை தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக டீனேஜ் காமெடிஸை தான் சேர்த்துருப்பாங்கன்னு கூட சொல்லலாம். அதாவது அண்டர் ரேட்டட் மூவி தான் கூட சொல்லலாம். அதாவது உங்களுக்கு புரியுத மாதிரி ஒரு ஒன் லைன் ஸ்டோரி என்னென்னா, இந்த உலகத்தை காப்பாற்ற அயன்மேன் சூப்பர்மேன் அப்படிங்கிற நிறைய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹீரோஸ்லாம் இருக்காங்க. அண்ட் இப்படி இருக்கையில் இந்த உலகத்தை காப்பாற்ற சக்தியே இல்லாத ஒரு நகைச்சுவையான காமெடி கொண்டு ஹீரோஸ்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்டை வச்சு உருவாக்கின ஒரு மூவி தான் கிக் ஆஸ் 2 அப்படிங்கிற ஒரு படத்தை தான் நான் சொல்ல போகிறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ரெண்டு டீனேஜ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸை காமிக்கிறாங்க. ஒரு பாய் ஒரு கேர்ள் கூட சொல்லலாம். இந்த கேர்ள் வந்து அந்த பையனுக்கு நிறைய ட்ரைனிங்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு கூட சொல்லலாம். கன்னை வச்சு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருப்பான். அண்ட் இப்படிலாம் இருக்கும்போது அந்த கேர்ளோட நேம் என்னன்னா கிட் கேர்ள். அந்த பையனோட நேம் வந்து கிக் கேஷ் அப்படிங்கிற ஒரு நேம் தான். ஒரிஜினல் நேம் வேறு, இவங்களுக்குள்ளே உள்ள ஒரு நிக் நேம் தான் இது. அண்ட் இப்படிலாம் இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் காலேஜ் படிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். அண்ட் அந்த டைம் தான் இவன் வந்து நிறைய ஜிம்லலாம் போய் நிறைய ட்ரைனிங்லாம் எடுப்பான்னு கூட சொல்லலாம். அதனால் மற்றவங்க யாராவது இவளை அட்டாக் பண்ண வந்தாலும் ஈஸியாக அட்டாக் பண்ணிடுவோம். அண்ட் அதனால தான் இவன் வந்து கிட் கேர்ள்னு கூட சொல்லலாம். இவங்க அப்பாவுக்கும் இதே மாதிரி சக்தி இருந்திருக்கும். அண்ட் அவரும் இந்த உலகத்தெல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பார். அண்ட் அந்த வகையில் அவர் வந்து இறந்திருப்பார்னு கூட சொல்லலாம். அண்ட் அதோட தொடர்ச்சியாக நம்ம கிட் கேர்ளும் நம்ம அப்பாவை மாதிரியே நிறைய அந்த உலகத்தெல்லாம் காப்பாற்றணும், அவருக்கு இருந்த மாதிரியே ஸ்ட்ரென்த் எல்லாமே நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவளும் நினச்சிக்கிட்டு இந்த உலகத்துக்குலாம் நிறைய ஒரு ஹெல்ப்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாள். யாரும் திருடங்கள்லாம் வந்தாங்கன்னா அவங்களையுமே போட்டு அடி அடின்னு அடித்து அவங்ககிட்டருந்து காப்பாற்றுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருப்பாள். அண்ட் இப்படி இருக்கும்போது இவன் யாரோட வளர்ப்பில் இருப்பானா, இவங்க அப்பா வந்து கிட் கேர்ளை அவங்களுடைய மாமாட்ட போய் சேர்த்துருப்பாரு. மார்பிகியூஸ் அப்படிங்கிற ஒரு மாமா, இவர் வந்து ஒரு டிடெக்டிவாக இருப்பார்னு கூட சொல்லலாம். அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டிடெக்டிவ். இவர் வந்து அந்த பொண்ணை அவருடைய பொண்ணு மாதிரியே நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு வருவார். ஆனால் என்ன, இவர் வந்து இந்த பொண்ணை எப்படி வளர்ப்பானா, நீ வந்து நல்லா படிக்க போகணுமா, எந்த ஒரு அடிதடிக்கும் போகக்கூடாது, உனக்கு உங்கள் அப்பா மாதிரி நிறைய ஸ்ட்ரென்த்தெலாம் இருக்கும், நீயும் உலகத்தை காப்பாற்றணும் நினைக்கணும்னு உங்கள் அப்பாவே சொன்னார். பட் ஆனால் நீ அதெல்லாம் செய்யக்கூடாது, ஒழுங்காக படிக்கப்போ, ஒழுங்காக உனக்கு பிடிச்ச ஒரு நல்ல வாழ்க்கையே வாழ் அப்படிங்கிற மாதிரி தான் இவர் சொல்லிக்கிட்டு இருப்பார். ஆனால் என்ன, நம்ம கிட்களுக்கு எந்த ஒரு பெண்கள் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்காது, ரொம்ப ஒரு அழகாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கிடையாது. நம்ம வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்கணும், மற்றவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் தான் இருப்பாள். என்ன இருக்கும்போது நம்ம கிட்கேஸும் நம்ம கிட்களும் ஒரே காலேஜில் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. பட் ஆனால் நம்ம கிட்கேஸ் வந்து சீனியர்னு கூட சொல்லலாம், அவள் வந்து ஜூனியர். அண்ட் இந்த ஜூனியர் பொண்ணுகிட்ட தான் நம்ம கிட்கேஸ் வந்து ட்ரைனிங் எடுப்பான்னு கூட சொல்லலாம். ஒரு டைம் வந்து நம்ம கிட்கேல் வந்து ஒருத்தனை ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாள். அதை பார்த்தோன்னே தான், நீ எப்படிமா இந்த மாதிரிலாம் ஃபைட் பண்ணுற, உனக்கு யார் இப்படிலாம் ட்ரைனிங் கொடுத்தா, ஏன் இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்ட்டு அந்த பெண்ணை பார்த்து ஆச்சரியப்படுவான் நம்ம கிட்கேஸ். அந்த சமயத்தில் இருந்தால் நம்ம கிக்கர்ஸ் அந்த பையன் இருக்கான் தெரியுமா, அவனுக்கு வந்து நம்ம ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்கணும், நம்ம நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்ட்டு அவகிட்ட நிறைய ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான்னு கூட சொல்லலாம். அண்ட் இதில் இருந்து தான் இவங்களுடைய பாண்டிங் வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் ஆகுது. நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்லா ஒரு ட்ரைனிங் எடுக்காங்கன்னு கூட சொல்லலாம். நம்ம கிக்கர்ஸ் வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்படுவோம், ஸ்டார்டிங்லலாம் புல்அப்ஸ் எடுக்கிறதுக்கும் கஷ்டப்படுவான், நிறைய தண்டால் எடுக்கிறதுக்கும் கஷ்டப்படுவான், நிறைய ஒரு கஷ்டங்கள்லாம் பட்டு தான் அவன் வந்து நல்ல ட்ரைனிங் ஆயிடுவான்னு கூட சொல்லலாம் கடைசியில். அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கிட்கேர்ள் தான். அண்ட் இவ்வளோ ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் கிக்கர்ஸோட காதலி வந்து ஒரு டைம் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போது பார்த்துருவான். பட் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருப்பாங்க. அவள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, என்னடா ஒரு ஜூனியர் பொண்ணுகிட்ட இப்படிலாம் கூட சுற்றுறியா அப்படின்ட்டு நம்ம கிக்கர்ஸை கேவலப்படுத்திட்டு அவன் செவுட்லேயே ஒரு அடி அடிச்சுட்டு, நீ என்னைய லவ் பண்ணலாம் பரவாயில்ல, என் கூட நிறையா சுற்றுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, க்யூ போர்ட் நிற்காங்க, நான் அவங்க கூட போய்க்கிறேன் அப்படின்ட்டு அவனுடைய லவ்வரும் கூட்டிக்கிட்டு போயிடுவான்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம கிக்கர்ஸ் என்ன சொல்ல, சிங்கிளாக தான் வாழணும், சிங்கிளாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் என்ன, அவன் கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க, ஒரு தடி தாண்ட வர மாதிரி ஒருத்தர் இருப்பான், இன்னொருத்த வந்து ஒரு ஒல்லியாக இருப்பான். இவனுங்க மூணு பேரும் மாமா மச்சா மாப்பிள அப்படின்ட்டு நல்லா பேசி சந்தோஷமாக இருப்பானுங்க. அண்ட் இப்படிலாம் இருக்கும்போது நம்ம கிக்கர்ஸ் வந்து அடுத்த நாள் வந்து ட்ரைனிங் போய்கிட்டு இருக்கான்னு கூட சொல்லலாம். அந்த ஜூனியர் பொண்ணான அந்த கிட்கேர்ள்கிட்ட அவன் எந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்கானா, இவனை வந்து ஒரு பணக்காரத்தனமாக ஒரு ஆடையெல்லாம் அணிஞ்சு கழுத்துலாம் நிறைய செயின் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நிறைய நெக்லஸ் எல்லாம் அதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப் பையன் வந்து நடந்து தெருவில் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நல்லா ஜொலி ஜொலிச்சுக்கிட்டு அவனை வந்து தெருவில் நடந்து விடுதா ஒரு திருடங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு தெருவில். அந்த தெருவில் எல்லா ஒரு திருடங்களும் இவன் பக்கத்தில் போய் சுத்து போட்டுதாங்க. அண்ட் அந்த சமயம் கூட நம்ம கிக்கர்ஸ் வந்து இவங்களும் நல்லா ஃபைட் பண்ணுறாங்க கூட சொல்லலாம், அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அண்ட் அந்த சமயம் கூட நம்ம கிக்கர்ஸ் வந்து எல்லாரையும் அடித்து தம்சம் பண்ணுறான். கடைசியில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அடித்ததுனால இவனே அவங்கக்கிட்ட மாட்டிக்கலாம். அண்ட் அந்த சமயம் தான் இவன் கத்திக்கிட்டு இருக்கான், அந்த கிட்கேர்ள் சொன்னதை கேட்கக்கூடாதுன்னு சொன்னது சரியாதான் இருக்குது, மாட்டி விட்டுட்டு என்னை காப்பாற்ற வரலான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். அண்ட் அந்த சமயம் தான் நம்ம கிட்கேர்ள் வந்து அவனை காப்பாற்றுக்கு கரெக்டாக அங்கே வந்துடுவான்னு கூட சொல்லலாம். கையில் வாள் மாதிரி ஒன்று வச்சிருப்பாள், இவனுடைய ஆயுதமே இதுதான்னு கூட சொல்லலாம். ஒரு இதை வச்சுக்கிட்டு சூப்பராக பந்து ஆடுறான்னு கூட சொல்லலாம். எல்லாத்தையுமே சூப்பராக
அட்டாக் பண்ணிடுவான். அவன் கையில் ஒரு வால் மாதிரி ஒன்று வச்சிருப்பான்னு சொன்ன தெரியுமா, அதை வச்சு அவன் கையை துண்ட வெட்டிடுவான்னு கூட சொல்லலாம். அண்ட் அந்த சமயம் தான் கரெக்டாக அந்த டிடெக்டிவ் ஆனால் அந்த போலீஸ் இருக்கா தெரியுமா, நம்ம அவங்களுடைய மாமாவான அந்த டிடெக்டிவ் போலீஸ் தான் கால் பண்ணுவார். அது எதுக்கு பண்ணுவார், இவன் வந்து கரெக்டாக ஸ்கூலுக்கு போகாமல் கட்டடிச்சுட்டு இவங்க கூட ட்ரெயின் பண்ணுறாளா, அதனால தான் இவர் தெரிஞ்ச உடனே இவன் வெளியே இங்கே தான் சுற்றுறா, அதனால தான் இவளுக்கு கால் பண்ணும் அப்படின்ட்டு கரெக்டாக கால் பண்ணுறாரு. அண்ட் அந்த சமயம் இவன் வந்து போய் சொல்லி சமாளிச்சிடான்னு கூட சொல்லலாம், எனக்கு வந்து வயிறு வலி அதனால தான் நான் ஸ்கூலுக்கு போகாமல் மறுபடியும் வீட்டுக்கு தான் வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிடுவான். அண்ட் அந்த சமயம் தான் அந்த டிடெக்டிவ் போலீஸ் வந்து என்ன சொல்கிறான்னா, நான் வீட்டுக்கு தான் வரேன், நீ அதனால் வீட்டில் இருக்கியான்னு பார்க்கறேன் அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்காண்டி வருவார். அண்ட் அந்த சமயம் தான் கரெக்டாக இங்கேருந்து எல்லா ஒரு திருடங்களையுமே அடித்து இப்போ துவம்சம் பண்ணி பற்றி விட்டுட்டு, இவக்காசையும் நீ ஒழுங்காக வீட்டுக்கு போ அப்படின்ட்டு வீட்டுக்கு பற்றி விட்டுட்டு, இவன் வந்து இவர்கிட்ட ஒரு சூப்பர் பைக் இருக்கும், ஒரு சூப்பரான ஒரு சூப்பர் பைக் தான், அந்த சூப்பர் பைக்கில் பறந்து போவான்னு கூட சொல்லலாம், செமையாக பறந்து போய் அவன் வீட்டில் போய் இறங்கிடுவான்னு கூட சொல்லலாம். வீட்டுக்கு போனோன்னா பெட்டில் போய் நல்லா சோகமாக, எனக்கு காய்ச்சல் இருக்குமாமா, எனக்கு வயிறு வலிக்குமாமா அப்படிங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பான். கடைசி பார்த்தா போர்வையை மூடிட்டு தான் அவள் தலையை மட்டும் தெரியுத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பான். கடைசி அவளுடைய போர்வையை ரிமூவ் பண்ணி பார்த்தா அவளுடைய ஷூட் இருக்கும், அதனால் அவருக்கு புரிஞ்சுக்கிடுவார் இவன் வந்து அந்த திருடங்கள் எல்லாத்தையும் அடிச்சு போட்ட இவா தான், அங்கே உள்ள கையை வெட்டினது இவா தான் அப்படின்னு தெரிஞ்சு வரும். அண்ட் அதுக்கப்புறம் தான் இவருடைய மாமா சொல்வார், நீ இதுக்கப்புறம் வெளியே எங்கேயுமே போகக்கூடாது, முக்கியமாக அந்த பையனுக்கு நீ எந்த ஒரு ட்ரைனிங்கும் நீ கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்வார். நீ வந்து இதுக்கப்புறம் ஒழுங்காக ஸ்கூலுக்கு தான் போகணும், அந்த பையன் கூட எங்கேயுமே போகக்கூடாது, ஒழுங்காக ஸ்கூலுக்கு போயிட்டு என் கூட பிக்கப் ஆகி ஒழுங்காக வீட்டுக்கு தான் வரணும் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை வாங்குவார். அதுக்கப்புறம் தான் நம்ம கிட்கேலும் முடிவு பண்ணுறோம், நம்ம இதுக்கப்புறம் ஒரு கிட்கேல் மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்க வேண்டாம், நார்மலாக ஒரு பொண்ணு மாதிரி வாழ்வோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவுக்கு வரான்னு கூட சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம கிக்காஸ் வந்து அந்த பொண்ணுகிட்ட போய் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நம்ம நிறைய ஒரு சாகசங்கள் சூப்பர் ஹீரோஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல வரா, அந்த பொண்ணு வந்து அதெல்லாம் வேண்டாம், நான் இனிமேல் வந்து தனியாக படிக்க தான் போகிறேன், எங்கள் வீட்டுக்கு தான் போகிறேன், நான் ஒரு பொண்ணு மாதிரி இனிமேல் வளர்ப்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரா. அண்ட் அந்த சமயம் தான் நம்ம கிக்காஸ் சொல்கிறது என்னென்னா, உன்னால் உன்னோட ஏமை தவிர நீ மற்ற ஒரு விஷயங்கள்லாம் நீ கண்டிப்பாக செய்ய முடியாது அப்படிங்கிறத சொல்ல வரா. அது என்னென்னா, இவளுக்கு வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி தான் வாழணும், இவங்க அப்பாவும் அப்படி தான் வாழ்ந்துருக்காரு, அதே மாதிரி தான் நம்ம போகணும்னு நினச்சிருப்பா. இதை தாண்டி அந்த மாமா சொல்கிற கேட்டு தான் இவன் வந்து நம்ம எப்பொழுதும் ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு ரொட்டீன் வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இவனுக்கு புரியுங்கிற மாதிரி தான் கிட்காஸ் சொல்ல வரான். அந்த சமயம் நம்ம கிட்காஸ் என்ன சொல்ல வரானா, என்னாலையுமே மற்றவங்க மாதிரி நல்லா சந்தோஷமாக வாழ முடியும், டேட்டிங்லாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு பக்கத்தில் ஒரு பையன் இருப்பான், அந்த பையனை கூப்பிட்டுட்டு நீயும் நானும் டேட்டிங் போவோம் வரையா அப்படின்ட்டு அந்த பையனும் ஓகே அப்படின்ட்டு இன்னைக்கு நைட் நம்ம போவோம் அப்படின்ட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு அவங்க மாமா கூட கிளம்பி போகிறான். அண்ட் அந்த சமயத்தில் வந்து நம்ம கிட்காஸ் வந்து நம்ம கிட்காலாம் பார்க்கறத நிறுத்திதான் கூட சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம கிட்காஸ் வந்து ஒரு தனி டீமே ஃபார்ம் பண்ணுறான்னு கூட சொல்லலாம். அது எப்படின்னா, ஊரில் வந்து நிறைய பேர் வந்து உலகத்துக்கு நல்லது செய்யணும், நம்மளும் ஒரு ஹீரோ மாதிரி வாழணும்ன்ட்டு ஒரு நாலஞ்சு பேர் அலைவானுங்க தெரியுமா, அதே மாதிரி தான் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு டீம் பண்ணுறாங்க கூட சொல்லலாம். அதுலேயுமே ஒரு லீடர் வந்து ஒரு கேனல்னு ஒருத்தர் இருப்பார், அவங்க டீமில் தான் நம்ம கிக்காஸ் போய் சேருதான். அண்ட் இவங்க எல்லாருமே ஒரு ஹீரோ டீம் கூட சொல்லலாம். இவங்க டீமில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, அங்கிள் ஆன்டி ஏஜில் உள்ள ஒருத்தங்க இருப்பாங்க, ஒரு கேனல் இருப்பாங்க, ஒரு அழகான ஒரு நைட் பீச் அப்படிங்கிற ஒரு கேர்ள் இருப்பாள். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சிலர் இருப்பாங்க. அண்ட் அதில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா, கேப்டன் ஆஃப் அமெரிக்கா மாதிரி இருப்பான், அவனே கலாய்ச்சி வச்ச ஒரு ரோல் தான் இதுன்னு கூட சொல்லலாம். ஒரு குண்டான ஒரு மனுஷன் இருப்பான், அது யாருன்னு கேட்டிங்கன்னா, கடைசியில் இதில் தான் ஒரு ட்விஸ்ட் வரும். அண்ட் நம்ம கிக்காஸ் உள்ளே போவோம் தெரியுமா, அப்போ தான் அந்த பையன் வந்து யாருன்னு நம்ம கிக்காஸுக்கு தெரிய வரும், அந்த கேப்டன் அமெரிக்கா மாதிரி இருக்கவன் அது யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிக்காஸ் கூடயே சுற்றுற ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவன் கூட சொல்லலாம். டேய் நீ இங்கே தாண்டா இருக்கியா அப்படின்ட்டு அவன் குரலை பார்த்து தான் கண்டுபிடிப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஊருக்கே ஒரு நல்ல செய்கிற விதமாக, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற விதமாக, நிறைய ஒரு கடத்தல் கும்பல்லேருந்து குழந்தைகள் எல்லாத்தையும் காப்பாற்றுவோம், இதே மாதிரி நிறைய ஒரு ஹீரோசம்லாம் பண்ணேன், அதில் முக்கியமாக நம்ம கேனல் தான் வேற லெவலில் ஃபைட் பண்ணுவோம். அண்ட் இப்படிலாம் இங்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் இப்படிலாம் இங்கே நடக்க இன்னொரு சைடு என்ன நடக்கணும், ஒரு கெட்டவன் ஒரு வில்லன் கூட சொல்லலாம், இவன் தான் ரவுடி ரத்தூர் அப்படிங்கிற ஒருத்தன் கூட சொல்லலாம். நம்ம கிக்காஸ் வந்து இந்த படத்தை தலை தலை அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ரவுடி ரத்தூர்னு இவனாக பேர் வச்சுக்கிடுவான் ஒரு வில்லன். அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பணக்காரனோட ஒரு பையன் தான், அவங்க அம்மாவே இவனே கொண்டுடுவான்னு கூட சொல்லலாம். இந்த சீன் வந்து படத்தில் ஒரு வேற லெவலில் ஒரு காம்பியாக இருக்கும். அவங்க அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து நல்ல பையனாக வீட்டில் வளர்ற தம்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்லுவாங்க. இவன் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிருக்க மாட்டான்னு கூட சொல்லலாம், அந்தளவுக்கு அவங்க அம்மா வந்து இவன் வீட்டிலே போட்டு வளர்ப்பாங்க. ஆனால் இவனுக்கு வந்து வெளியே போகணும், ஆனால் என்ன வெளியே போய் நிறைய கெட்ட விஷயங்களை தான் பண்ணணும்னு நினச்சிருப்பான். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து மேக்கப்லாம் பண்ணுறதுக்காண்டி நிறைய ஒரு பெரிய மிஷின் இருக்கும், அந்த மிஷின்களை படுத்தாவே நம்ம மூஞ்சிலாம் நிறைய பாலிஷ்லாம் ஆகும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு மிஷின்கில் வந்து நிறைய படுத்திருக்காங்க. அந்த சமயம் பார்த்து, இதுக்கு எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், என்னை வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேங்க, அப்பாவும் கொண்டவன் கூட வெளியே தான் இருக்கான், அந்த தலைன்னு ஒருத்தன் அவன் வந்து உண்மையாக கொண்டிருக்க மாட்டான், எதற்கையாக இவங்க அப்பா செத்துருப்பான். இதனால் கோவப்பட்ட இவன் வந்து இவங்க அம்மா வந்து அந்த ஸ்லீப் பண்ணிகிட்டு இருப்பாங்க தெரியுமா, அந்த தூங்கிட்டு இருக்க அந்த
மிஷினையே போட்டு எத்து எத்துன்னு எத்துறோம். அதனாலயே அந்த மிஷின் வந்து வெடிச்சு அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்ல, இவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க, இவனுடைய சொத்து எல்லாமே இவனுக்கே வந்துடும். ஆனால் அதனால இவன் ஒரு மிகப்பெரிய பணக்காரனா இருப்பான். அதனால நிறைய ஒரு கெட்ட விஷயங்கள்லாம் பண்ணுவான். அதில் முதல் விஷயம், ஒரு திருட்டு பண்ணிக்கிட்டு இருப்பான், ஒரு கடையில் போய் ஒரு திருட்டு பண்ணுவான். அதுலேயுமே ஒரு காமெடியாக தான் பண்ணுவான். கண்ணை கரெக்டாக பிடிக்காம அவன் மூஞ்சிலே புல்லட் அடிச்சிடும். அண்ட் இப்படிலாம் ஒரு காமெடியாக பண்ணிக்கிட்டு இருப்பான். பட் ஆனால் அவன் வந்து திருடிட்டு வெளியே போயிடும். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு சந்தோஷம் வரும். நம்ம ஒரு திருடனா நம்மளுக்கு நிறைய ஒரு சந்தோஷம் வருது. அப்படின்னா நம்ம ஒரு கெட்ட விஷயங்கள்லாம் பண்ணுவோம் அப்படின்ட்டு இவனே ஒரு கேங்கை உருவாக்குறான். ஒரு பாக்ஸிங் கிளப்லலாம் போய் பாக்ஸிங் ஃபைட் பண்ணுறான். பட் ஆனால் இவனை அடிச்சு போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு காமெடியான ஒரு வில்லன் தாங்க இவன். இவன் வந்து யாரையும் அடிக்க மாட்டான். இவன் அடிக்கிறவங்கள இவன் விலைக்கு வாங்கிடுவான்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இவன் வந்து ஒரு பாக்ஸிங் கிளப்பில் ஃபைட் பண்ண போகிற இவனை வந்து அடிச்சு தம்சம் பண்ணிடுவான் ஒருத்தன். அவனுடைய நேம் வந்து பிளாக் டெத் அப்படின்னு இவனுக்கு ஒரு நேம் வச்சு இவனுக்கு காசு கொடுத்து இவனையும் இவன் டீமில் ஒருத்தன் ஆக்கிடுவான். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு மதர் ரஷ்யா அப்படின்ட்டு ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்த ஒரு திருநங்கை மாதிரி உள்ள ஒரு கேரக்டர் தான் இது. ஒரு காமெடியாக இருப்பான். பட் ஆனால் பல்காக இருப்பான்னு கூட சொல்லலாம். அவள் தான் இந்த வில்லன் குரூப்லேயே ஒரு பவர்ஃபுல்லான ஆள். இப்படிப்பட்ட இவங்க எல்லாத்தையுமே ஒன்றொன்னா ஒரு ஒரு ஆளாக சேர்த்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா மொத்தம் அஞ்சு எல்லாம் சேர்த்துருவா. பட் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் தான் ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல். பட் மற்றவங்க எல்லாருமே ஒரு சின்ன சின்ன ஒரு பீப்புள்ஸை தான் சேர்த்துக்கிட்டு இருப்பான் இவன். அண்ட் இப்படிலாம் இருக்கும்போது நம்ம ரவுடி ரத்தூர் இந்த டீம் இருக்கான் தெரியுமா, இவனுக்கு வந்து அந்த தலை டீம் அந்த கேனல்லாம் இருப்பான் தெரியுமா, அவங்க டீமை அட்டாக் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து சூப்பர் ஹீரோஸ். எப்போவுமே ஒரு படம் எடுத்தால் வில்லனுக்கும் ஹீரோக்கு தான் சண்டை வரும். அதே மாதிரி நம்ம கேனல் வந்து தனியாக இருக்கும்போது அந்த ரவுடி ரத்தூர் வந்து உள்ளே பூந்து அந்த கேனல்லே அடித்து தம்சம் பண்ணிடுவான்னு கூட சொல்லலாம். அண்ட் அதில் ஒரு முக்கியமாக அந்த மதர் ரஷ்யா தான் போட்டு பொல பொலன்னு பொழந்து நம்ம கேனலே போட்டு சாகடிச்சிடுவான்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம கிக்காஸ் டீமுக்கு தெரிய வருது இதெல்லாம் செஞ்சது அந்த ரவுடி ரத்தூர் தான் அப்படின்னு தெரிய வருது. இதெல்லாம் நடக்க முன்னாடி நம்ம கிக்காஸும் நம்ம நைட் மிச் அப்படின்னு இவங்க டீமில் ஒருத்தி இருப்பாள். இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு ரொமான்ஸில் வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் நம்ம ரவுடி ரத்தூர் டீம் வந்து நம்ம கேனலே அட்டாக் பண்ணிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்ல, நம்ம ரவுடி ரத்தூருக்கு அந்த தலையை தான் கொல்லணும் அப்படிங்கிற ஒரு மெயின் விஷயமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பா சத்துக்கு இவன் தான் காரணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பான். அண்ட் அதனால் அவனை கொள்ளதுக்காண்டியே இந்த தலைனா யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவன் வந்து மாஸ்க் போட்டு சுற்றிட்டு இருப்பானுங்க இந்த டீமில். அண்ட் அதனால் யாருன்னே தெரியாதா. அந்த சமயம் தான் இந்த தலையோட மாஸ்க் வந்து ஒரு வீட்டில் இருக்கும். அந்த வீட்டில் உள்ள அவங்க அப்பாவை தூக்கிட்டு வந்துடுவானுங்க கூட சொல்லலாம். அவங்க அப்பாவை தூக்கிட்டு வந்து அவனை கொடுமை பற்றி அவனை சாவடிச்சிருவாங்க. அவங்க அப்பா ஏற்கனவே சொல்லுவான், டேய் மகனை நல்லபடியாக படித்து நல்ல ஒரு வேலைக்கு போட அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். இவன் அதெல்லாம் கேட்காம எப்பா நம்ம வாழ்ந்தாலே ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் சாதிக்கணும் அப்படின்ட்டு வெளியே போகிறேன்டா அப்படின்ட்டு வீட்டை விட்டே வெளியே போயிடுவோம் நம்ம கிக்காசு. அண்ட் அதுக்கப்புறம் தான் நடந்திருக்கும் இவ்வளோ ஒரு விஷயங்கள். இவங்க அப்பாவை தூக்கிட்டு போய் ஒரு ஜெயிலில் தான் கூப்பிட்டு போயிருப்பாங்க. அந்த ஜெயிலேயுமே இவனுடைய ஆட்கள் தான் இருப்பாங்க, நம்ம ரவுடி ரத்தூர் ஆட்கள். அதனால் அவனை கொன்றுவானு கூட சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம கிக்காஸோட அப்பா வந்து சமாதியில் பொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தான் நம்ம கிக்காஸும் நம்ம கிக்கேலும் ஒன்றா செய்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். அப்புறம் தான் நம்ம கிக்கேல் வந்து ஒவ்வொரு விஷயமா சொல்ல வரோம், நான் வந்து ஒரு அழகை நினச்சி அந்த பையன் கூட போனது ரொம்ப ஒரு தப்பாக போச்சு. அண்ட் அந்த சமயம் தான் உன் ஆளையும் பார்த்தேன், முதல்ல அவனை சூட்டில் அறிஞ்சா தெரியுமா, அவள் தான் என்னை வந்து நீ வந்து ஒரு அழகான பொண்ணாக மாறணும் அப்படின்ட்டு நிறைய ஒரு விஷயங்களால் என்னை மைண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் டேட்டிங் பண்ண தெரியுமா, அந்த பையன் கூட அவளுடைய ஆள் தான். அண்ட் இதெல்லாம் செட்டப் பண்ணியே என்னை கேவலப்படுத்திட்டேன். அண்ட் அதனாலேயே நான் அவளுக்கு பதிலுக்கு என்ன செஞ்சேன்னா, நான் ஒரு அட்ராக்டிவான ஒரு பொண்ணு மாதிரி போய் அப்பாவோட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டால் என்னை கேவலப்படுத்தின அவளை வாயில் வாந்தி எடுக்க வச்சு பேக்கில் பேதி எடுக்க வைக்க அளவுக்கு ஒரு கேவலமாக ஆக்குற அளவுக்கு அவளை பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர்கிட்ட வந்து சொல்கிறான். அண்ட் இவ்வளோ விஷயங்கள் சொன்ன பிறகு நம்ம கிட்காலும் இவங்க கூட சேர ஆரம்பிக்கும் கூட சொல்லலாம். அண்ட் அந்த சமயம் தான் அந்த ரவுடி ரத்தூர் டீம் வந்து அந்த சமாதி இருக்க இடத்துக்கும் வந்து அட்டாக் பண்ண வராங்க. அண்ட் அந்த சமயம் தான் நம்ம கிட்காள் வந்து ஃபார்ம் ஆயிருந்தான்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே அவளுக்கு நல்ல ஒரு ட்ரைனிங் பண்ணியிருந்திருப்பா, அதனால நல்ல ஒரு சண்டை போடுவான்னு கூட சொல்லலாம். நம்ம கிக்காஸை விட நம்ம கிட்காள் வந்து சூப்பராக சண்டை போடுவாள். அதனால் அங்கே உள்ள எல்லா ஒரு ரவுடி ரத்தூர் டீமில் உள்ள எல்லாரையும் அடித்து தம்சம் பண்ணிவிட்டு ஒருத்தனை மட்டும் பிடிச்சி வந்துருந்தான்னு கூட சொல்லலாம். அண்ட் அவனை பிடிச்சிட்டு இந்த ரவுடி ரத்தூர்னா யாரா, அவன் எங்கே இருக்காண்டா அப்படின்ட்டு அவன் இருக்க இடத்த எல்லாத்தையுமே கேட்குறான். அவன் எங்கே இருப்பான்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கேரேஜ் மாதிரி இருக்கும், கார் எல்லாமே இருக்கும்னு கூட சொல்லலாம். அந்த இடத்துல தான் டீம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல இவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே இவனை கலாய்ச்சி அனுப்பியிருப்பாங்க, இவன் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ இல்லைன்ட்டு விட்டுருவானுங்க. அண்ட் ஆனால் அந்த பையன் வந்து இவங்க கூட சேர்ந்துருவான். பட் ஆனால் ரொம்ப ஒரு கெட்டவனா கிடையாது, அவனும் ஒரு நல்லவன் தான். இவனுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் இப்படிலாம் இருக்க சூழ்நிலையில் நம்ம ரவுடி ரத்தூரை எடுத்துக்கிட்டு நம்ம கிக்காஸும் கிட்காலும் மட்டும் ரெண்டு பேர் தனியாக போயிட்டு இருப்பாங்க. என்னடா எங்கள் டீமையும் எதிர்த்து நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் தனியாக வந்துட்டீங்களா அப்படின்னு பார்த்தா பின்னாடி ஒரு படையே வரும். இவங்க ரெண்டு பேத்துக்கும் நல்ல ஒரு சண்டை வருதுன்னு கூட சொல்லலாம். அண்ட் அந்த சமயம் அந்த மதர் ரஷ்யா அப்படிங்கிறவங்க எல்லாத்தையும் போட்டு தம்சம் பண்ணுறான். அண்ட் அந்த சமயம் நம்ம கிட்காலும் அவங்க கூட நல்ல ஒரு ட்ரெயின் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. பட் ஆனால் அவள் சண்டைகள் எல்லாமே இங்கே வந்து ஒரு பிரயோஜனமாக இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த சமயம் அந்த மதர் ரஷ்யா அப்படிங்கிறவ வந்து நம்ம கிட்காலை போட்டு தம்சம் பண்ணியிருந்தான்னு கூட சொல்லலாம். அடிச்சு படுக்க வச்சிருந்தான்னு கூட சொல்லலாம். நம்ம கிட்கால் வந்து சாகுற நிலமையில இருப்பான். அண்ட் அந்த சமயம் தான் அவள் கையில் ஒரு ஊசி இருக்கும் நம்ம கிட்கால் கையில். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம கிக்காஸ் வந்து இந்த ஊசி யாரோட இது ஊசி என்ன அப்படின்னு பற்றி நம்ம கிட்காஸ் வந்து நம்ம கிட்காட்டை கேட்பான். அண்ட் அப்போ தான் அவள் சொல்லுவான்,
இது வந்து எங்கள் அப்பா தந்த ஒரு ஊசி, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் பவர் தரக்கூடிய ஒரு ஊசி அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் அந்த சமயத்தில் அவள் கையில் வச்சிருக்க ஊசியை நம்ம உடம்புல செலுத்தின பிறகு இவ்வளோ அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஊசியை கையில் கரெக்டாக குத்தலான்னு வருவாள். ஆனால் அந்த சமயம் வந்து நம்ம மதர் ரிஷியாக தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளை தான் குத்த வரா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஊசி எடுத்து அவளுடைய உடம்புலேயே சொல்லியதுதான். அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்ல, நம்ம கிட்கலுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி வருது. அண்ட் அதனால் அந்த மதர் ரஷ்யாவை போட்டு பொல பொலன்னு பொருந்து கையில் இருந்த கண்ணாடியை எல்லாத்தையுமே வச்சு அவளை சொரு சொருன்னு சொல்லி சாகடிச்சிருதான்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் இங்கே நடக்க நம்ம ஹீரோ வந்து அந்த ரவுடி ரத்துரை போட்டு பொல பொலன்னு பொழக்கிறான்னு கூட சொல்லலாம். முதல்ல வந்து அந்த ரவுடி ரத்துர் தான் நல்ல ஒரு சண்டை போடுவான் நம்ம ஹீரோ கூட. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தலை தான் வேறு லெவலில் ஃபைட் பண்ணி அந்த ரவுடி ரத்துரை போட்டு பொல பொலன்னு பொழந்து மேலே ஒரு கண்ணாடி ரூஃப் மாதிரி ஒன்று இருக்கும், ரூஃப் வந்து உடையிற நிலைமைக்கு வரும். அண்ட் அந்த சமயம் வந்து அந்த ரவுடி ரத்துர் கீழே விழுற நிலைமைக்கு வருவோம். அந்த சமயம் கூட நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றணும் அப்படின்ட்டு அவன் கையை பிடிச்சா, டேய் நீல என்னை காப்பாற்ற வேண்டாம், என்னை காப்பாற்றி எனக்கு தெரியும் உன்னால் நான் பொழைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சி நீ என்னை கையை விடுறா அப்படின்ட்டு கையை விடுவான். கடைசியில் போய் கீழே விழுவான் தெரியுமா, அது எங்கே விழுவான்னா கரெக்டாக தண்ணியில் தான் சேஃப் ஆயிடுவான். எனவே இவன் வந்து அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சுறா வளர்ப்பான். அந்த சுறா வந்து எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கும், ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு பசிச்ச நிலைமை இருக்கும், அது கூட சோர்வடாமல் வளர்ப்பான். கரெக்டாக அந்த சுறாவுக்கு இறை கிடச்ச மாதிரி அவனே கடி கடின்னு கடிச்சு வச்சிரும். அண்ட் செத்துருவான்னு நினச்சா அதுக்கப்புறம் தான் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் வைக்காங்க. அது என்னன்னா அந்த சுறாவில் விழுந்து இறந்தான் தெரியுமா நம்ம ரவுடி ரத்துர், அவன் செத்துருக்க மாட்டான், அவனோட உடல் பாகங்கள் மட்டும் நிறைய வந்து இழந்திருப்பான். பட் உருசை கூட குடிக்க முடியாத நிலைமையில அந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்துகிட்டு இருப்பான்னு கூட சொல்லலாம் நம்ம ரவுடி ரத்துர். அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், நம்ம கிட்கால வந்து அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை மற்றவங்களுக்கு நிறைய ஒரு நல்லது செய்கிற மாதிரி உள்ள வாழ்க்கையை வேணும்னு நினச்சிக்கிட்டு இந்த ஊரை விட்டே வெளியே போயிடும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவளுடைய சூப்பர் பைக் மூலமாக இந்த ஊரை விட்டே வெளியே போயிடுவாள். அண்ட் அந்த சமயம் தான் கடைசியாக நம்ம கிக்காஸ்ட்ட கடைசியாக நிறைய விஷயங்களை பேசுவாள். அண்ட் அந்த சமயம் நம்ம கிக்காஸ்க்கும் ஒரு கிஸ் கொடுப்பாள், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முதல் கிஸ் உன் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் இந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ஒரு காமெடி ஃபிலிம் தான், நான் சொல்கிறது உங்களுக்கு காமெடி இல்லைனாலும் மறந்துடாமல் படத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள். தமிழ் டப்பில் தான் இருக்குது, அதனால் மறந்துடாமல் கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த ரவுடி ரத்தூரோட வாய்ஸே வேறு லெவலில் இருக்கும், வேறு லெவலில் காமெடியாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்தளவுக்கு ஒரு காமெடியான ஃபிலிம், நான் வந்து எந்த ஒரு காமெடியும் சொல்லாமல் தான் அந்த கதையை சொல்லியிருக்கேன். பட் நீங்கள் மூவியை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு காமெடியாக இருக்கும். நான் வந்து இந்த படத்தோட ஃபஸ்ட்டு பாட்டுன்னு பார்க்கல, ஏன்னா அது வந்து இங்கிலீஷில் இருந்தது. தமிழ் டப்பான மொதல் பாட்டை நம்ம கண்டிப்பாக முதல்ல பார்த்துட்டு நம்ம செகண்ட் பாட்டை போடலாம்னு நினச்சிருந்தேன். அண்ட் அதனால தான் அண்ட் நான் ஃபஸ்ட்டு பாட்டை கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய ஒரு காலிவுட் மூவி ஸ்டோரிஸ்லாம் பார்ப்பாங்க, காமெடி மூவிஸ், ஆக்ஷன் மூவிஸ் இந்த மாதிரி மூவிஸ்லாம் பார்ப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் அவங்களுக்கு கண்டிப்பாக போய் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் மூவிஸ் தமிழ் சேனலுக்கு இப்போ தான் வந்திருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் பிள்ளைங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சீ யூ ஸ்டுடியோ அண்ட் பாய் சன் ஆஃப் கைஸ்.